सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियिल आरावद् श्लोकम्। श्रोणाधरेऽपि कुचयोरपि तुङ्गभद्रां वाचां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैरपि रसैः विरजा स्वभावात् गोदापि देविकमितुर्ननु नर्मदासी। शोणाधरेऽपि कुचयोरपि तुङ्गभद्रां वाचां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैरपि रसैर्विरजा स्वभावात् गोदापि देविकमितुर्ननु नर्मदासी। ரொம்ப அழகான ஸ்லோகம். முன்னாடி கோதாவரி, அந்த முன்னாடி கோதாவரியை சொல்லிவிட்டு யமுனை சரஸ்வதி முதலிய நதிகளுடைய பெயரை தனித்தனியாக சொல்கிறதுக்காகவும் ஒரு சொல் அணியாக, தமிழில் சொல் அணின்னு சொல்லுவா, அப்படி சொல்கிறதுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண கவி இப்போ என்ன பண்ணுறார், ஷோனா துங்கா பத்ரா சரஸ்வதி விரஜா நர்மதா ஆகிய இந்த நதிகளுடைய பெயர்களையும் சொல்லி அவ அந்த நதிகளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெயர் பொருத்தத்தையும் சொல்லி அர்த்தானுபாவத்தோடு எடுத்து காட்டுறார். இந்த அழகான, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இதனுடைய அவதாரிக்கையே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி தேவி, ஹே கோதாதேவியே, துவம் நீ ஷோனாபி, ஷோனை என்னும் நதியாக இருந்தாலும், துங்கபத்ரா, துங்கபத்ரா என்னும் துங்கபத்ரா என்னும் இரண்டு நதிகளாக இருந்தாலும், அசி, அப்படி இந்த ரெண்டு நதிகளாக இருக்கிறாய், சரஸ்வதி அப்பி, சரஸ்வதி என்னும் நதியாக இருந்தாலும், விரஜாசி, விரதான்ற நதியை போல இருக்க, கோதாபி, கோதாவரின்ற நதியாக இருந்தாலும், நர்மதாசி, நர்மதையே என்ற நதியை போல இருக்கணும். அதரே, உன்னுடைய அந்த உதடு விஷயத்திலையும் பார்த்தால் கோதாவரி, கோதாவரி நதியை சொன்னால் இப்போது கோதாவை பற்றி சாட்சாத் கோதாஸ்துதி பண்ணுறான். உதடு விஷயத்துலேயும் ஷோனா, செந்நிறம் இருக்குது உன்னுடைய உதடு. கொச்சையோகோ அப்பி, உன்னுடைய ஸ்தனங்கள் விஷயத்துலேயும் துங்கபத்ரா போல் ரொம்ப அழகாக இருக்குது. வாச்சாம், வாக்குகளை உடைய பிரவாக விபவேப்பி, ஒரு பெரிய செல் வாக்குகளாகிய பெரிய செல்வ விஷயத்துலேயும் கூட உன்னுடைய வாக்கு எப்படி இருக்குன்னா சரஸ்வதியாக இருக்குது. அப்ராக்கிருத்தையில் அபிரசை ரசைஹி அப்பி விரஜா சுவாவாத், இந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லாத பக்தி ரசங்களால், ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாதவளாக சுபாவாத், இயற்கையாலேயே நீ எப்படி இருக்கன்னா, கோதாபி, கோதை என்னும் பெயரை உடைய கமிதுகு பிரியநாதன் சாக்ஷாத் ரங்கநாதனுக்கு நர்மதா அசி, விளையாட்டை கொடுக்கிறவளாக இருக்க. எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டிக்கிறான், விளையாட்டாக சிருஷ்டிக்கிறான். அவன் எப்படி தான் விளையாட்டாக சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா, உன்னுடைய ஒரு கடைக்கன் பார்வையால் தான் அவனே சிருஷ்டிக்கிறான். இப்படி இந்த விளையாட்டை அவனுக்கு எப்போ யார் கொடுக்குறா அப்படின்னா, நீ தான் கொடுக்குறேன்னா. அதுவும் அவதாரிக்கையே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு. என்னுடைய வாக்கை போய் நாச்சியார் கேட்குற தேசிகனை பார்த்து, என்னுடைய வாக்கை போய் சரஸ்வதினு சொல்கிறீங்களே, நான் எப்படி வாக்தேவி ஆகுவேன், என்னை போய் சரஸ்வதினு சொன்னால் என்னை உபாசிக்க வேணுமா இல்லையா, என்னை போய் உபாசிக்கணும் இல்லையா, அதனால் என்ன சரஸ்வதினு சொல்லாதீங்கோ அப்படின்னு தேசிகனை பார்த்து நாச்சியார் சொல்கிறான். அது தேசிகன் சொல்கிறாரா, நீ சரஸ்வதி தான், சரஸ்வதித்வம் இல்லையா. நதிகள் பெரும்பாலும் பார்த்தால் பிராச்சி முகமாக போகும், பார்த்துருக்கலாம் இல்லையா, இல்லையா, சரஸ்வதி அப்படி தானே. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தால் பிரத்யக் முகமாக, அதாவது ஆத்மான்ற பிரத்யக் வஸ்துவை சொல்லி பிரத்யக் முகமாக இல்லையா, அத்தியாத்மமாக இருக்குமா இந்த சரஸ்வதி, யாருன்னா நாச்சியாருடைய அந்த திருவாக்குகள். அப்படி ஒரு ரங்கநாதனுக்கு இனிப்பான, காதுக்கு இனிமையான ஒரு கவிதைகளை தரணும் அப்படின்னால், உன்னுடைய சரஸ்வதி இருக்கு பாருங்க, அந்த உன்னுடைய வாக்குன்ற அந்த சரஸ்வதி, அந்த சரஸ்வதி நதியில் நாம் நீந்தி போனால் தான் சரஸ்வதி நதியுடைய ஒரு கருணை, அந்த காருண்யம் நம்ம இடத்துல இருந்தால்தான் நம்மளால் எம்பெருமான் காதுகளுக்கு இனிமையான ஒரு கவிகளை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றார். இந்த ஸ்லோகமே மூணு விதமான
அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இப்போது முதல் அர்த்தம் பிரகாரம் பார்த்தால் அந்த நதியோ இந்த நதியோ இல்லையா அப்படின்னு ஒரு உல்லேகிக்கும்படியாக இருக்கக்கூடியது ஒரு பொருள். எப்படி அப்படின்னா முதல்லையே பாருங்கோ, சோனா நதி இருக்குது. சோனா நதியாக இருந்தாலும் கூட துங்கபத்ரா நதி, துங்கான்ற நதி பத்ரான்ற நதியாக இருக்குது. சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்தாலும் அதுவே விரஜா நதியாக இருக்குது. கோதாவரின்ற நதியாக இருந்தாலும் இதுவே நர்மதா நதியாகவும் மாறியிருக்கு. அப்படி முதல் பொருள் இந்த நதியோ அந்த நதியோன்னு சொல்கிற மாதிரி இருக்குமா. ரெண்டாவது ஒரே நதி தான், ஒரே நதி மற்றொரு நதியாகவும் ஆறுதான் இல்லையா. அப்படி விரோதி சமுச்சயம் இல்லையா, பல நதிகளாக இருந்தாலும் கூட விரோதம் இல்லாமல் உன்னிடத்தில் சேர்ந்திருக்கு. யார் இடத்துல? கோதாவரி. ஏ கோதாதேவியே, எல்லா நதியும் உன்னிடத்தில் சேர்ந்திருக்குன்னு அந்த கோதாவரி நதியை பார்த்து சொல்கிறதாக இது ரெண்டாவது பொருள். மூணாவது இந்த நதியாக இருக்கட்டும் அந்த நதியாக இருக்கட்டும் எல்லா நதியும் உன்னுடன் தான் சேர்ந்திருக்கு, உங்ககிட்டேருந்தான் வர்றதுன்னு பிராட்டியை பார்த்து சொல்கிறா. அப்படி காருண்ய ரசம் நதியாக நதி பிரவாகம் போல் பெருக்கெடுத்து ஓடுறது இல்லையா அப்படின்னு சொல்கிறது மூணாவது பொருள். இப்போது அதரே இல்லையா, சோனாபி தேவி, ஹே கோதாதேவியே, தொம் நீ எப்படி இருக்கு அப்படின்னா அதரே ஒரு வாக்கை உச்சரிக்கக்கூடிய உன்னுடைய திருப்பவழத்தில் உன் நாயகன் உனக்கு எல்லா விதத்துலேயும் கட்டுப்படுறான் அப்படின்னா என்ன காரணம் அண்ணா? உன்னுடைய வாக்கு தான் காரணம். உன் வாக்குக்கு அவன் கட்டுப்பட்டு நிற்கிறான். அப்பேற்பட்ட வாக்கு உன்னுடைய வாக்கு இல்லையா. நீ பண்ண சூக்திகள்லாம் அப்படிப்பட்ட சூக்திகள், இதில் மாட்டிக்காமல் அவன் எப்படி போவான்? கண்டிப்பாக இந்த சூக்திகளை தாண்டி போக முடியாது இல்லையா. அதனால் இந்த சூக்திகளுக்கு அவன் கட்டுப்பட்டே ஆகணும். அது எங்கேருந்து வருதுன்னா உன்னுடைய அதர பல்லவத்திலேருந்து வருது. அப்படி சோனா, சோனா நதி சிவப்பு நிறமாக இருக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரி இந்த உன்னுடைய அதர பல்லவமும் சிகப்பாக இருக்குது. அந்த அதர பல்லவத்திலேருந்து பாசுரங்கள்னு சொல்லக்கூடிய இத்தனை நதிகள் ஓடி வருது இல்லையா. அப்படி ஏகப்பட்ட குணங்கள், உன்னுடைய குணங்கள் உன்னுடைய பாசுரத்தில் எம்பெருமானை பற்றி நீ பேசுகிறப்போ வந்தது. அந்த நீயே பாசுரங்களை எம்பெருமானை பார்த்து சொல்கிறப்போ அவன் அதுக்கு கல் திருவுள்ளப்பட்டு அவன் அதில் விட்டு மீறி போகாமல் அங்கேயே நிற்கிறான். அந்தளவுக்கு குச்சையோரப்பி, குச்சையோரப்பின்னா துங்கான்ற ஒரு நதி, பத்ரான்ற ஒரு நதி இல்லையா. நீ பேசும்பொழுது நீ பாசுரங்கள் பாடும்பொழுது உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அங்க அசைவுகள்லாம் மேலே எழுந்து நிற்குமா? அது எப்படி இருக்குது அப்படி பார்க்குறதுக்குன்னா துங்கா நதி போல் வளர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கான் இல்லையா. அப்படி ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு மங்களத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்தனங்கள் இல்லையா. ஒரு திருமேனியில் ரெண்டு ஸ்தனங்கள் இருக்கிற மாதிரி இயற்கையாகவே துங்கான்ற ஒரு நதியும் பத்ரான்ற ஒரு நதியும் சேர்ந்தே இருக்குமா? அது சேர்ந்து இருக்கத்தானே அழகு. அது மாதிரி நீ பாடும்பொழுது அந்த அளவுக்கு அழகாக இருக்கின்ற வாச்சாம் பிரவாக விபவே, வாச்சாம் பிரபாவே பிரவாக விபவே. நீ நீ ஸ்தோத்திரங்கள் பண்ணுற உன்னுடைய வாக்குகள், உன்னுடைய வாக்குகள் ஒரு நீ பூமாதேவியோடைய அவதாரம். உன்னுடைய வாக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வசந்ததான வாக்கு. அதுவும் யாருன்னா அப்ராக்கிருத்தைகி அபிரசைகி சுபாவாத்து. இந்த லோகமே பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு இல்லையா. ஆண்டாள் கேட்குறா கவிதாசி கவி சிம்மமே, தேசிகனை பார்த்து சொல்கிறா கவி சிம்மமே, என்னோட பிரபந்தங்களில் என்ன தான் ரசம் இருக்க போகிறது? பிராகிருத ரசங்களை சொல்கிறேரா இல்லை அலௌகிக ரசங்களை சொல்கிறேரா அப்படின்னா பிராகிருத ரசங்களை காட்டிலும் வசத்தியான ரசங்கள் இருக்குண்ணா. அதுவும் ஸ்ருங்கார ரசத்திற்கு என்ன தான் ஸ்தாயிபாவம் இருக்குதுன்னு அவள் கேட்குறாளாம். என்ன ஸ்தாயிபாவம் இல்லை, நிறைய இருக்கு அப்படின்னா நதிகளை வர்ணிக்கிறதுக்கு உச்சிதமாக அப்படின்னா உச்சிக்கலாம், சொல்லலாம் உச்சித்தந்தான் அது எல்லாமே அப்படின்னா. ஏன் அப்படின்னா தேவியே இந்த கவிதை சொல்கிறதுல பல பல விதமான உள்ளேக அலங்காரமானது இருக்குது. சாஸ்திரத்தில் நிறைய சொல்லுவா. இந்த தேவதைகளாக இருக்கக்கூடிய இந்த புண்ணிய நதிகள்கிட்டலாம் நான் பேசி பார்த்தேன். உன் சுபாவத்துக்கு தக்கபடி உள்ளபடி பேசினால்தான் உன்னுடைய கவி ரசங்களெல்லாம் திவ்ய ரசமாக இருக்குன்றத நான் தெரிஞ்சுட்டேன். நீ சாட்சாத் விரஜா நதியே தான், நீ உன்னுடைய சுபாவம் அப்படியே தான் இருக்குது இல்லையா. அது மத்தியமணி வாக் பிரவாகத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய வாக் உன்னுடைய வாக் பிரவாகத்தை சொல்கிற மாதிரி இருக்குது அந்த விரஜா நதி. அதனால் இந்த ஆத்மாவுடைய மொத்த அத்தியாத்ம குணங்கள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறதா இருக்குது உன்னுடைய வாக் பிரவாகங்கள்.
அதனால சுவாவாத்து விரஜாசி, உன்னுடைய சுவாவம் இருக்கு பாரு, இயற்கையாகவே நீ ரஜோகுணங்கள் தமோகுணங்கள்லாம் இல்லாமல் சாக்ஷாத் சத்வகுண விசிஷ்டமாகவே தாட்சியார் நீ இருக்க. ஆகையினால உன்னுடைய வாக்குலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே எம்பெருமானுக்கு ஒரு உகந்தமான ஒரு சிரேஷ்டத்தை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆகையினால்தான் அவன் கோதாபி கமிதுகு, அந்த பிரியமான அந்த எம்பெருமான் இருக்கான் பாரு, நீ கோதையாக இருந்தாலும் கமிதுகு அந்த கோதாதேவி அந்த எம்பெருமானுக்கு உன்னுடைய நர்மதாசி, கமிதுகு நர்மதாசி இல்லையா, நானும் நர்மதாசி. கண்டிப்பாக நீ உன்னுடைய விளையாட்டுகள் எல்லாத்தையும் உன்னுடைய பாசுரங்களில் காண்பிச்சா மாதிரி உன்னுடைய விளையாட்டுகள் எல்லாம் எம்பெருமான் ஏத்துண்டு இந்த ஜெகத்தை லீலையாகவே விளையாட்டாக சிருஷ்டிக்கிறான் இல்லையா. அப்படி யாரை ரட்சிக்கிறான் அப்படின்னா உன்னுடைய பாசுரங்களை கேட்டுட்டு யாரை ரட்சிக்கிறான்னா என்னை போன்றவரை ரட்சிக்கிறான். அனாதி மாயையா சுப்தகான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனாதிகாலமாக மேலே வரத்துக்கு வழியே இல்லாமல் தத்தரிச்சுன்னு இருக்கக்கூடிய என்னை போல அபராத சக்கரவர்த்திகளை உன்னுடைய ஸ்ரீசூக்தங்களை கேட்ட அந்த எம்பெருமான் என்னை போன்றவர்களை ரட்சிக்கிறான்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறார் தாசன்.